அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில், அதாவது ஆசாத்திக்கு அபூர்வமாகவும், அதாவது சுதந்திர பயண நிகழ்ச்சியில் இன்று நாம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சர்தார் வேதரத்ன பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் அவரோடு இங்கே இருக்கோம். அவரை பற்றி நம்மளிடம் வந்து அவருடைய வரலாற்றை பற்றி சுதந்திர போராட்டத்தில் அவர் எப்படி ஈடுபட்டார் என்பதை நம்மிடையே விளக்குவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா காரவேந்தன் அவர்கள் நம்மிடையே இங்கு அமர்ந்திருக்கார். ஐயா வணக்கம். ஐயா, புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து, அதாவது அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் சர்தார் வேதரத்ன பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிருக்கோம். அது உங்கள் மூலமாக வந்து தெரிஞ்சிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நேயர்கள் அறிந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசாத்திகா அம்ருத் மகோத்சவ திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் சர்தார் வேதரத்ன பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். திரு வேதரத்னம் அவர்கள் 25/2/1897 வேதாரின் எட்டில் செல்வர் செழிப்பான குடும்பத்தில் அப்பா குட்டி பிள்ளை தங்கம்மாள் தம்பதியரின் அருந்தவ புதல்வராக பிறந்தார். அந்த குடும்பம் தாயுமானவர் வெளிவந்த குடும்பமாகும். வேதரத்னம் ஆரம்ப கல்வியை உள்ளூர் திண்ணைப்பள்ளியிலே படித்து நாகை அரசு பள்ளியிலே 7வது வகுப்பு வரை படித்தார். அவர் 7வது வகுப்பு வரை படித்திருந்தாலும் தமிழ், மலையாளம், கன்னடம், இந்தி, உருது, சமஸ்கிருதம், ஆங்கிலம், வங்காளம் என பன்மொழி புலமை பெற்றிருந்தார். வேதரத்னம் அவர்கள் இளவயதிலேயே உப்பள தொழில் புரிந்தார். 1913 வேதாரண்யத்திலே சத்தியமூர்த்தி அவர்கள் உரையாற்றினார்கள். அந்நிய துணி பகிஷ்கரிப்பும் கதறடிவதன் நோக்கத்தையும் விளக்கினார். அந்த உரை கேட்ட பின்பு ஒரு 4 முள வேட்டியும் மேல் உடம்பில் 2 முள துண்டு என்றும் முழுமையான கதருடைக்கு மாறினார். அவர் கதருடைக்கு மாறியதோடு மட்டுமல்லாமல் உற்றார் உறவினர் குடும்பத்தினர் அனைவரையும் கதரணியை செய்தார். மகாத்மா காந்தியடிகள் தண்டியில் வந்து உப்புச்சத்தை மேற்கொண்டார். அதே மாதிரி தமிழகத்தில் வந்து ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் வந்து உப்புச்சத்தை மேற்கொண்டாங்க. அப்போ வந்து ராஜாஜி அவர்களுடன் பல்வேறு நபர்கள் வந்து அந்த உப்புச்சத்தியாகிற போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து சர்தார் வேதரத்ன பிள்ளை அவர்களுடைய பங்கு வந்து மிக பெரிய பங்கு. அந்த பங்கு வந்து இன்றைய தலைமுறைக்கு நிறையா பேருக்கு தெரியல. அவர் வந்து உப்புச்சத்தியாகிறது கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த உப்புச்சத்தியாகிறது வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அவர் பல்வேறு வேலைகளை செய்தார் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. உப்புச்சத்தியாகிற போர் தான் நம்முடைய வேதரத்னத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. உலகில் உப்புக்கு முதன் முதலில் வரியை கிமு 300 சியான்சி என்ற சீன மன்னன் அறிமுகப்படுத்தினார். திரு வேதரத்னம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் உப்பையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் சொல்லி ஆக வேண்டும். அதன் பின்னர் தான் உப்பு ஒரு முக்கியமான பொருள் என உலக அறிந்தது. சீனாவை பின்பற்றி வட அமெரிக்க நாடான மெக்சிகோ உப்புக்கு வரி விதித்தது. சீனாவும் மெக்சிகோவும் உப்புக்கு வரி விதிப்பதை பார்த்த ஆங்கிலேயர்கள் தங்கள் காலனி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலும் உப்புக்கு கட்டாய வரி விதித்தனர். இந்தியாவில் குஜராத்தில் ரான் கச் பகுதியில்தான் 5000 உற்பத்தி செய்து வரப்படுகிறது. அங்கு இயற்கையாகவே உப்பு கிடைக்கிறது. மழைக்காலங்களில் மட்டும் தடைபடும். ஒரிசாவில் எல்லா காலங்களிலும் தடங்களின்றி உப்பு கிடைத்தது. 18வது நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உப்பை அதிகளவில் உற்பத்தி செய்தனர். ஆனால் ஒரிசா உப்புக்கு நிகராக அவர்களால் தயாரிக்க முடியவில்லை.
1811 ஒரிசாவில் உற்பத்தியாகும் உப்பு முழுமையும் தங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தனர். உப்பு ஏற்றுமதியில் பெரும் பணம் சம்பாதித்த ஆங்கிலேயர்கள் 1836 ஆண்டு இந்திய உப்பு மீது உப்பு வரி சால்ட் டாக்ஸ் அரசு விதித்தது. சொந்த நாட்டில் உற்பத்தியாகும் உப்பை கூட வரியின்றி வாங்க முடியவில்லை என்று மக்கள் கொதித்தெழுந்தனர். முதன் முதலாக 1888 ஆண்டில் உப்புக்கு வரி விதித்தை எதிர்த்து ஒரிசாவில் கட்டாக் நகரில் மிக பிரமாண்டமான கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது. இது காட்டு தீவோர் நாடு முழுவதும் பரவியது. அண்ணல் காந்தியும் உப்பு வரி சட்டத்தை எதிர்த்து போராட முடிவு செய்தார். உப்பு விஷயத்தில் ஆங்கிலேய அரசு மக்களை வாட்டி விதைக்கிறது என்பதை எடுத்து காட்டினார். தன் உள்ள குமுறலை ஒரு முறை கடிதமாக எழுதி அப்போதைய வைஸ்ராயாக இருந்த இர்வின் பிரபுக்கு அனுப்பினார். காந்திஜியின் கடிதத்தை கண்ட இர்வின் பிரபு மிகுந்த வேதனையுற்றார். ஆனால் அவரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அண்ணல் காந்திஜி அவர்கள் ஆங்கிலேய அரசின் கருப்பு சட்டமான உப்பு சட்டத்தை எதிர்ப்புதான் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான முதல் சத்தியாகிரக போர் என அறிவித்தார். உப்பு சட்டத்தை மீறி உப்பு காய்ச்சுவது உப்பெடுப்பது கிரிமினல் குற்றம் என ஆங்கிலேய அரசு அறிவித்தது. காரணம், ஆங்கிலேய அரசினுடைய மொத்த வருமானத்தில் 8.2% உப்பிலிருந்து மட்டும் கிடைத்தது. 1930 ஆண்டில் உப்பு ஒரு மூட்டை உற்பத்தி விலை 24 பைசா. ஆனால் ஆங்கிலேய அரசு 3.26 ரூபாய் வரியாக வீத்தது. காற்று நீருக்கு அடுத்து உப்பு மக்களின் அத்தியாவசிய பொருள் என்பதென்று காந்தி கருதினார். ஆகவே தண்டியில் 6/4/1930 காலை 8:30 உப்பெடுக்கப் போவதாகவும் அதற்காக 12/3/1930 முதல் 6/4/1930 வரை அகமதாபாத்தின் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 239 மைல் தொலைவில் உள்ள தண்டி வரை பாத யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக யங் இந்தியா பத்திரிகையில் எழுதினார். உப்பு சத்தியாகிரகம் எனும் தாராசானா சத்தியக்கிரக போரை உலகமே உற்று நோக்கியது. 78 தொண்டர்களுடன் 4 மாவட்டங்களில் 48 கிராமங்களை கடந்து தண்டி பகுதி அடைந்தார். 4/4/1930 இரவு 5/4/1930 அதிகாலை ஆங்கிலேய அரசு காந்தியை கைது செய்தது. நாடே கொந்தளித்தது. நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. சுமார் 60,000 பேர் கைதானார்கள். அண்ணல் காந்தி கைதானதை தொடர்ந்து தேசிய குடும்பத்தைச் சேர்ந்த தியாகி அப்பாஸ் தயாப்சி, கஸ்தூரிபாய் காந்தி, கவிக்குள் சரோஜினி நாயுடு போன்றவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். ஆங்கிலேய அரசு 400 மேற்பட்ட போலீஸ்காரர்களை வைத்து போராட்டக்காரர்களை அடித்து கொடுமைப்படுத்தி கைகால்கள் முறிய செய்து ரத்தம் சொட்ட சொட்ட வதைத்தினார். ஆனால் அதையெல்லாம் மீறி உப்பு சத்தியாகிரக போர் நடந்தது. தமிழகத்திலே உப்பு சத்தியாகிரக போரை நடத்துவதற்கு காந்தியடிகள் ராஜாஜி அவர்களை கேட்டுக்கொண்டார். ராஜாஜி அவர்கள் நம்முடைய வேதரத்னத்தோடு கலந்து திருச்சியிலிருந்து 150 மைல் தொலைவில் உள்ள வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சுவதென முடிவு செய்யப்பட்டது. போராட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேதரத்னம் செய்தார். 13/4/1930 தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் திருச்சி டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் இல்லத்தில் திரு காமராஜர் அவர்கள், திரு மட்டப்பாறை வெங்கட்ராமையர் அவர்கள், திரு கே சந்தானம், திரு ருக்குமணி லட்சுமிவதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். உப்பு சத்தியாகிரக யாத்திரை வழித்தடத்தினை டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன் வகுத்து கொடுத்தார். போராட்டத்திலே பங்கு பெறுகிற 100 வீரர்களை தேர்வு செய்து வழிநெடுக தங்குகிற இடம், உணவு, வரவேற்பு அனைத்தையும் வேதரத்னம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். 13/4/1930 அதிகாலை
வந்தே மாதரம் என முடக்கமிட்டு கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது என்ற நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடல் விண்ணதிர முழங்க சத்தியாகிரக போர் தொடங்கியது. சித்திரை வெயிலையும் கொடுமைப்படுத்தாமல் தாகத்தை கூட பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் நடந்து சென்றனர். அதில் நம்முடைய தலைமையேற்ற திரு ராஜாஜி அவர்கள் செருப்பணியாம வெறுங்காலிலேயே நடந்து சென்றார். அப்போது தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த கொடுங்கோலன் ஜே ஏ தாரன் என்பவன் சத்தியாகிரகர்களுக்கு எதிராக குண்டாந்தடியை கண்டுபிடித்த கொடுங்கோலன். சத்தியாகிரகிகள் சட்டவிரோதிகள், அவர்களுக்கு உணவு உடை உறையுள் அளிப்பது பெருங்குற்றம். அப்படி அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவித்து தண்டோரா போட வைத்தான். துண்டு பிரசுரோகம் துண்டு பிரச்சாரம் பிரச்சாரம் துண்டு பிரச்சாரங்கள் விநியோகிக்க வைத்தான். உப்பு சக்தியாக போராளிகளை திருத்துறைப்பூண்டி வந்தபோது தென்பாதி நாயுடு தம் சத்திரத்தில் தங்க வைத்து விருந்து கொடுத்தார். அடுத்த நாள் கலெக்டர் உத்தரப்படி தென்பாதி நாயுடு கைது செய்யப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டது. அடுத்த முகாம் தகட்டூர். பாத யாத்திரை குழுவினரை வரவேற்க ஒரு ஈ காக்கா கூட வரவில்லை. சாலையோரத்தில் உள்ள மரத்தேடியில் இளைப்பாறினார்கள். போலீசார் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி கொண்டு யாராவது இவர்களை பார்க்க வருகிறார்களா என்று காத்திருந்தனர். வீதிகளில் வழியில் செல்லும் மக்களோடு கிராமத்து சிறுவர்களும் சென்றார்கள். செல்லும்போது ஒரு துண்டு கடிதியாசியை சத்தியாகிரகிகள் பக்கம் வீசிவிட்டு சென்றனர். அதை எடுத்து பார்த்தால் கிழக்கு பக்கம் தென்னந்தோப்புக்கு செல்லவும் மேல் பக்கம் இலுப்பை தோப்புக்கு போகவும் வடக்கு பக்கம் மாமர கிளையை பார்வை என்று எழுதியிருந்தது. சென்று பார்த்தால் புளியோதரை பொட்டலங்கள் தயிர் சாத பொட்டலங்கள் வடை ஊறுகாய் தண்ணீர் குடங்கள் என்று அத்தனை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. போலீசார் கண்ணில் மண்ணை தூவி தோப்புகளும் மரங்களும் விருந்து படைத்து வெள்ளையர்களுடைய எதிர்ப்பை காட்டியது. இவ்வாறு தங்கள் தேசபக்தியை காட்டினார்கள். தொண்டர்கள் இவ்வாறு மகிழ்ச்சியோடு பாத யாத்திரை மேற்கொள்ளுகிற போது ஒருவர் மட்டும் திடீர் என்று வெளியில் சென்று விட்டு மீண்டும் வருவார். அவர்தான் இந்த உணவு ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர். அவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய வேதரத்னம் பிள்ளை அவர்கள். மிகுந்த சிரமத்தின் பேரில் 150 மைல் நடந்து 28/4/30 அன்று திருமறைக்காட்டை அடைந்தனர். வேதாரண்யத்துக்கு மற்றொரு பேர் திருமறைக்காடு. பெரும் வரவேற்பு, குண்டுகள் முழங்கின, ஆலய மணிகள் ஒலித்தது, மக்கள் கடலென திரண்டு வரவேற்றார்கள். அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த இடத்தில் ஊர் நடுவே மேடை அமைக்கப்பட்டு தளபதி வேதரத்னம் தலைமையிலே ராஜாஜி அவர்கள் நாட்டின் நிலைமையும் உப்பு சத்தியாகிரகத்தின் நோக்கத்தையும் விளக்கி நீண்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையாற்றினார். வேதரத்னம் அவர்கள் தன்னுடைய புகையிலை தோட்டத்தை அழித்து பந்தல் அமைத்து போராட்டக்காரர்கள் தங்குவதற்காக இடம் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தார். தங்கியிருந்த இடத்திலிருந்து அரை மைல் கப்பால் அகத்தியன் பள்ளிதான் உப்பு காய்ச்சுகிற இடமாக குறிக்கப்பட்டிருந்தது. போலீஸ் பலத்த காவல். விடிந்தால் ஏப்ரல் 30 புதன்கிழமை உப்பு காய்ச்சுவதற்காக குறிக்கப்பட்ட நாள் என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருந்தார்கள். நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் விடுவதற்கு முன்பாகவே 3 மணிக்கு சில தொண்டர்களோடு சென்று வெள்ளையர்களுக்கு எதிராக உப்பை அள்ளினார். சுதந்திரமே அடைந்தது போல தொண்டர்கள் மகிழ்ந்தனர். இது அறிந்த ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து போயினர். ராஜாஜியை கைது செய்தனர். அடுத்து கா சந்தானம் தலைமையிலே 4 நாட்கள் உப்பு காய்ச்சப்பட்டது, உப்பு அள்ளப்பட்டது. மே 6 அன்று கா சந்தானமும் வேதரத்னமும் கைது செய்யப்பட்டு 6 மாத சிறையும் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அடுத்து மட்டப்பாறை வெங்கட்ராமையர் கைதானார். மே 28 வரை இந்த போராட்டம் நீடித்தது. கலெக்டர் தாரன் துறை அவனால் இதை பொறுக்க முடியவில்லை. அவன் உத்தரவின் பேரில்
போலீசார் முகாமில் புகுந்து அங்கிருந்த தொண்டர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தி முகாமை பிய்தெறிந்தனர். இந்த அறப்போரை முன்னின்று நடத்திய வேதரத்தனத்தின் உப்பளங்கள் பறிமுதல் செய்தனர். வேதரத்தனும் குடும்பத்திற்கு பல உப்பளங்கள் இருந்தன. மற்றும் அவருடைய உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அனைத்தையும் ஏலமிட்டனர். வேதரத்தனத்தின் தந்தை 92 வயது நிரம்பிய அப்பா குட்டி பிள்ளை. அந்த உள்ளூர் மேஸ்டேட் அப்பா குட்டி பிள்ளை அணுகி வேதரத்தனம் மன்னிப்பு எழுதி கொடுத்தால் விடுதலை செய்துவதாகவும் உப்பளங்களும் உடைமைகளையும் திருப்பித் தருவதாகவும் ஆசை காட்டினார்கள். அந்த முதியவர் இந்த தியாகச்சமல் ஈன்றெடுத்த தந்தை சொன்னார், என் மகன் உங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதை விட ஜெயிலில் இருப்பதுதான் எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லிவிட்டார். உப்பு சத்தியாகிரகத்தில் திருமறைக்காடு உலகம் போல் பெற்றது. வடக்கே தண்டி, தெற்கே திருமறைக்காடு. அங்கு காந்திஜிக்கு வல்லபாய் பட்டேல், இங்கு ராஜாஜிக்கு வேதரத்னம். தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் மகத்தான வெற்றி பெற்றதற்கு திரு வேதரத்னம் தான் காரணம். மற்ற தியாகிகளை விட சுதந்திர போரில் 3 வித தண்டனை அடைந்தவர் திரு வேதரத்னம். 1 சிறை, மற்றொன்று அபராதம், 3 உப்பளங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலமிடப்பட்டன. 12/6/1928 அன்று பர்தோலியில் நடந்த சத்தியாகிரக போரை வல்லபாய் பட்டேல் முன்னின்று சிறப்பாக நடத்தியதற்காக சர்தார் பட்டம் வழங்கப்பட்டது. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போரை வெற்றிகரமாக நடத்தியதற்காக 19/1931 அன்று நெல்லையில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் வேதரத்னத்திற்கு சர்தார் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து மிக கடுமையாக வேதரத்னம் அவர்கள் பேசியதற்காக கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை. 1932 வட்டமேசை மாநாடு தோல்வியுற்றதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் குழப்பம், போராட்டம். வேதரத்னம் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து போராட்ட உணர்வை தூண்டினார். அதற்காக உரத்த நாட்டிற்கு அருகில் மீண்டும் கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை. 1937 சாத்தான்குள வழக்கில் சம்பந்தம் இவரை ராஜ துரோகம் செய்தவர் என்று கைது செய்து 8 மாத சிறை. 1939 யுத்த மறுப்பு போராட்டம் அதில் பங்கேற்றதற்காக கைது செய்து 9 மாத சிறை. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை அண்ணல் காந்திஜி அறிவித்தார். அதில் பங்கேற்றதற்காக 9 மாத கடுங்காவல் தண்டனை வேதரத்னத்திற்கு விதிக்கப்பட்டது. இந்த 5 முறை சிறை தண்டனை பெற்ற திரு வேதரத்னம் அவர்கள் வேலூர், கடலூர், திருச்சி, மதுரை போன்ற சிறைகளில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளானார். 1937-39 திருத்துறைப்பூண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். 1946 இரண்டாவது தடவை சட்டமன்ற உறுப்பினரானார். 1947 தமிழ் டெவலப்மெண்ட் அகாடமி, தமிழ் வளர்ச்சிக் கழகம் தொடங்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய திரு வேதரத்னம் அவர்கள். அத்தோடு மட்டுமில்லாமல் மதுரை திருவாரூரில் தமிழ் மாநாடுகளை மிக சிறப்பாக நடத்தினார். சமஸ்கிருத மொழியில் ஒருவரை அழைக்கும் போது ஸ்ரீமான், ஸ்ரீமதி என்று அழைக்கிற வழக்கமாக இருந்தது. இவர் வேண்டுகோள் விடுத்து ஸ்ரீ என்பதை திரு என மாற்றிய பெருமை இவருக்குத்தான் சாரம். கோவை ராமகிருஷ்ண மடத்தோடு மிகுந்த தொடர்பு கொண்டிருந்தவர், அவனாசிலிங்கம் செட்டியாருடைய கல்வி சேவையை நன்குணர்ந்தவர். அதனுடைய விளைவாக வேதாரண்யமாள் பட்டியலின மக்களுக்கெல்லாம் கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக கஸ்தூரிபாய் காந்தி மறைவிற்கு பின்னர் அவரை நினைவை போற்றும் வண்ணம் 7/2/1946 அன்று மகாராஜபுரம் என்கிற கடற்கரை கிராமத்தில் கஸ்தூரிபா காந்தி கன்னியாகுருகுலத்தை உருவாக்கி
பட்டியலின பெண் குழந்தைகளுக்கு உண்டு உறைவிடம் வழங்கி கல்வி போய்த்தார். இன்று ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் பெண்கள் அங்கே சேர்ந்து பயில்கிறார்கள், பெண்கள் பல்வேறு தொழில் புரிகிறார்கள். இன்றைக்கு அவருடைய வேதரத்தனத்தினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஜூனியர் வேதரத்னம் சிறந்த கல்வி சேவை ஆற்றி வருகிறார். அந்த கல்வி நிறுவனத்திற்கு வினோபாஜி, பாராளுமன்ற சபாநாயகர் மாவுலங்கர், காமராஜர், ராஜாஜி போன்றவர்களெல்லாம் வருகை புரிந்திருக்கின்றனர். சற்று உடல்நலம் குன்றி வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்த போதும் சட்டமன்றம் செல்வேன் என்று சொல்லி 22/8/1961 அன்று சட்டசபையிலே ஒரு உணர்ச்சிபூர்வமான உரையாற்றினார். அதன் விளைவாக 24/8/1961 அன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். 25/8/1961 அன்று சட்டமன்றத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதில் ராஜாஜி அவர்கள், சி சுப்பிரமணியம், எம் கல்யாண சுந்தரம், பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள்லாம் இரங்கல் உரை ஆற்றினார்கள். இந்திய சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழா 1997 நடைபெற்ற போது அவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது. இவருடைய புகழை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அருமையாக ஒருத்தர் விருத்தம் பாடினார். உத்தமருள் உத்தமனாம் காந்தியண்ணல் உந்து கொள்ளும்படி வாழ்ந்து வென்ற சீடன், சத்தியத்தை கடைபிடித்த சாந்தசீலன், சன்மாக்க நெறிதீர்வாத சமூக தொண்டன், நித்தியமாம் பரம்பொருளே நிறைந்த நெஞ்சன், நிலவொளி போல் சிரித்த முகம், நீங்க நேயர் வித்தகனாம் வேதரத்தினம் பிள்ளை, விளங்கி நிற்கும் அறிவார்ந்தோர் வீடுதோறும் என்று போற்றி புகழ்ந்தார். அதுபோல வேதரத்தினம் பிள்ளை அவர்களை நாமும் போற்றி புகழ்ந்து புகழஞ்சலி செலுத்துவோம். வாழ்க வேதரத்தினம் புகழ். அது இவ்வளவு நேரம் வந்து நம்மளுடைய அதாவது அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் வந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்வேந்தன் ஐயா அவர்கள் வந்து சர்தார் வேதரத்து பிள்ளை அவர்களுடைய பங்குபணி, அதாவது நாட்டின் விடுதலை போராட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டு இந்த நாட்டுக்காக தன்னுடைய அதாவது என்னன்னு சொல்கிறது, அதாவது நீங்கள் சொன்னதை பார்த்தா அவர் தன்னுடைய எல்லா சுக அதாவது சுகத்துக்கம் சுகத்தகலாம் இழந்துட்டு நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இவ்வளோ பெரிய தியாகங்கள் செய்திருக்கும்போது இன்றைய தலைமுறைகள் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்ம சொன்னோம். ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கணும், அதாவது வந்து இன்றைக்கி பெரும்பாலும் வந்து நாட்டு நலனில் நாட்டு அதாவது நாட்டு பற்றுடன் இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்லிட்டு வந்து இந்த தலைமுறை சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறே அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்ற அளவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து வேதரத்தனம் சத்தர் வேதரத்தனம் பள்ளி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எல்லாம் தெளிவாக வந்து புரிந்து கொள்ள அளவு எங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, சொல்லியிருக்கீங்க. இதற்காக உங்களுக்கு வந்து புதிய தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு சார்பாகவும் நேயர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அமிருத் மகோத்சவ திட்டத்தின் கீழ் இந்த வாய்ப்பை தந்த பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.